வணக்கம். எல்லோரும் சேஃபாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். லாஸ்ட் வீக்கில் நம்ம இலை வச்சுட்டு ஆர்ட் பண்ணோம். நீங்கள் ரொம்ப அழகாக செஞ்சுருந்தீங்க. உங்களோட தனித்தனியாக ஐடியாஸ் எல்லாமே பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம தம் பிரிண்ட் ஆர்ட் அப்படின்னு கற்றுக்கலாம். தம் பிரிண்ட்னா, தம்னா இந்த கட்டை விரல், அது அதோட அச்சு போட்டு நம்ம ஆர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு பேப்பர் இல்லைன்னா ஒரு புக்கு, உங்களோட கட்டை விரல், அப்புறம் ஒரு இங்க் பென். இங்க் இல்லைன்னா நீங்கள் வாட்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை மற்ற வேறு விதமான கலரோ இல்லைன்னா களிமண் எல்லாம் யூஸ் பண்ணலாம் நீங்கள். சரியா, முதல்ல நம்ம இங்க் பென் எடுத்துக்கலாம். உங்களோட கட்டை விரல் வந்துட்டு அதில் இங்க் போட்டுட்டு இங்க் போட்டுட்டு நம்ம அச்சு போடலாம், பிரிண்ட் போடலாம். இப்போது இது வந்து நம்ம இது எப்படி தெரியுது? ஒரு மனுஷன் நின்றுக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? அப்போது அடுத்தது வந்து நம்ம திருப்பியும் இங்க் போட்டுக்கலாம். இங்கே ஒரு பிரிண்ட்டு, பக்கத்துலேயே இன்னொரு பிரிண்ட்டு. இப்போ நம்ம வந்து பென்லேயோ இல்லை பென்சில்லையோ, இது எப்படி தெரியுது உங்களுக்கு? இது பட்டாம்பூச்சி. ஆமாம். அடுத்தது வந்து நம்ம எல்லா கிராமத்துலேயும் இது இருக்கும், எல்லார் வீட்லேயும் சில எல்லார் வீட்லேயும் இதோ பார்த்தா கிராமத்தில் கிடைக்கும். என்னது அப்படின்னா பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். என்னது இது? இது கோழி, சிக்கன். அடுத்தது திருப்பி நம்ம இங்க் போட்டுக்கலாம். இங்கே ஒரு பிரிண்ட்டு, கொஞ்சம் இங்க் போட்டுட்டு பக்கத்தில் இன்னொரு பிரிண்ட் போடுறேன். இது என்னவா தெரியுது? இது ஒருத்தர் வந்து ஜிம்மில் பாடி பில்டிங், வெயிட் லிஃப்டிங் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா? ஆமாம். அடுத்தது வந்து நம்ம இது நீங்கள் எல்லோரும் சாப்பிடுவீங்க நான் நினைக்கிறேன். இது என்னது? ஒரு மீன். அடுத்தது இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இது என்னது? ஒரு யானை. நீங்கள் பென்சிலில் வேணும்னா நீங்கள் கண் இதெல்லாமே வரையலாம். அடுத்தது இது யானை முன்னாடி பார்க்குற மாதிரி நம்ம சைட்லேருந்து பார்க்குற மாதிரி கூட நம்ம வரையலாம். இது ஒரு ஆணை சைட்லேருந்து பார்த்த மாதிரி இருக்கு. அடுத்தது நம்ம இன்னொன்று இங்க் போட்டு திருப்பியும் இது என்னது?
இது ஸ்பைடர் சிலந்தி. சரியா, லாஸ்ட்டாக நான் என்ன வரைய போகிறேன்னா, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். இது ஹார்ன்பில், ஹார்ன்பில் பறவை. ஸோ இப்போ நான் இந்த மாதிரி தம் கட்டை விரல் அச்சு போட்டுட்டு இந்த மாதிரி ஆர்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி கூட இங்கே இதுவே நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா மற்ற சில மாடல் எல்லாமே இங்கே இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இது பார்த்து நீங்கள் பண்ணலாம். இது இல்லாமல் நீங்களே தனியாக கூட நீங்கள் யோசிச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். ஓகே, நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நான் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. இப்போது இந்த நோட் வந்து டீச்சர்ஸ்க்கு. ஸோ இந்த ஆர்டோட ஃபஸ்ட்டு நோக்கம் என்னென்னா, முதல்ல வந்து இது பசங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட க்ரியேட்டிவிட்டி இமேஜினேஷன் இந்த கலை மூலமாக கொண்டு வர்றது. ஸோ இது இமேஜினேஷன். ஸோ இதுக்காக நீங்கள் ரொம்ப என்கரேஜ் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேறு வேறு டைப்பாக ட்ரை பண்ணுறதுக்கு எல்லாமே. ரெண்டாவது வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைம் தேவை இருக்கும். ஸோ நீங்கள் அவங்களுக்கு நிறைய டைம் கொடுங்க, ட்ரை பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுங்க, என்கரேஜ் பண்ணுங்கள். மூணாவது வந்து இது பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட ஒர்க் வந்து அவங்க ஷேர் பண்ணலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணலாம், வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அப்பா அம்மாவுக்கு காமிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு கொடுங்க. ஓகே, தேங்க்யூ.